Hello friends, welcome back to my channel Life of Housewife Tamil. Friends, how are you? God's grace, how are you? Super happy. I am going to share my latest collections. Latest model kurta collections. செல்லதுகள் சின்ன சின்ன ஃபங்க்ஷன்களுக்கு போடுற மாதிரி இருக்கும், செல்லது டெய்லி வேர்களுக்கு யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் நீட்டா கிராண்டா இருந்த மாதிரி இருக்கும். இது மொத்தம் 9 dress collections நான் எடுத்து வந்திருக்கேன். இது எல்லாமே மீசோல தான் purchase பண்ணிருக்கேன். இந்த ரிவ்யூ ஆன்லைன்ல குர்தா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களோட தயக்கத்தை போக்குற மாதத்துல இது இருக்கும். சோ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப என்னோட குர்தா கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இது எல்லாம் தான் இப்ப நான் லேட்டஸ்டா வாங்கியிருக்க குர்தா கலெக்ஷன்ஸ். இப்ப ஒன்னொன்னா தனித்தனியா எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது நான் வியர் பண்ணிருக்கிற இந்த ஒயிட் கலர் குர்தா பத்தி தான். இந்த குர்தா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் மெட்டீரியல்ல நெக்க சுத்தி இருக்கிற எம்ப்ராய்டரி ஃபுல்லுமே நல்ல ரெட் ஆரஞ்சு கிரீன் கலர்ல நல்ல வைப்ரண்ட் கலர்ல ரொம்ப பளிச்சுன்னு கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. காட்டன்ல எம்ப்ராய்டரி போட்டு வர்றது ரொம்பவே நீட்டா இருக்கும், பார்க்கவே ரொம்ப பிளசன்ட்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். நெக் டைப்னு பார்க்கும்போது சைனீஸ் கலர் கொடுத்துருக்காங்க. அதுபடி கீழே ஃபுல்லும் பிளைன் ஒயிட் தான். ஒயிட்ல பிளாக் கலர்ல மைல்டா டிசைன் வந்த மாதிரி இருக்குது. டிரெஸ் பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தாவே இருக்கு. லென்த் ஆகுற அளவுக்கு நல்ல லேயர் பை லேயரா நல்ல ஃபிளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் இதோட ஸ்லீவ்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நல்ல லென்த்தியாவே இருக்குது. அதே மாதிரி குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல ஒரு காட்டன், கூல் காட்டன் சொல்லணும். நல்ல வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்குது. இவ்வளவுதான் அடியில பிளைனா இருந்தாலும் கிட்ட கொடுத்துருக்க இந்த எம்ப்ராய்டரி அவ்வளவு பளிச்சுன்னு ட்ரெஸ் ரொம்ப ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்ல, ட்ரெஸ்ல பின்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க ரெட் கலர்ல. அந்த ரோப் நம்ம டைட் பண்ணும் போது நம்மளுக்கு நல்ல ஃபிட்டா ஸ்லிம்மா காட்டுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. அந்த ட்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா சூப்பரா இருக்கு. இந்த டிரெஸ்ஸோட கோடும் பிரைஸும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மெரூன் கலர் ஜாக்கெட்டட் அனார்கலி குர்தா பத்தி தான். இந்த டிரெஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு கூல் காட்டன். அது மட்டும் இல்ல, ஸ்டிச்சஸ் பாத்தீங்கன்னா அனர்கலி மாடலா இருந்தாலும் மேல இருந்தே ஸ்லீவ் வந்து ஸ்டிச்சஸ் வருது. அப்ப நம்மளுக்கு நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி ஒரு லென்த் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஜாக்கெட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு. டிரெஸ்ஸோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே காட்டன் மெட்டீரியல் தான். ஜாக்கெட் ரொம்ப டிஃபரெண்ட் கலர்ல கொடுத்துருக்கிறதுனால நெக் பாத்தீங்கன்னா பிளெயினா ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ். ஸ்லீவோட எண்ட்ல குட்டியா மெரூன் கலர்ல குட்டியா ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டாப்போட எண்ட்ல அடியில பாத்தீங்கன்னா அந்த ஜாக்கெட்டோட கலர்லயே கீழே ஒரு ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. நல்ல ஒரு ஃப்ளோரல் பிரிண்ட்ல நல்ல ஒரு கூல் காட்டன்ல இவ்வளவு லென்த்தியான ஒரு ஃபிராக் மாடல்ல ஒரு குர்தி வர்றது ரொம்பவே அழகா இருக்கு. டிரெஸ்ஸோட லென்த்னு பாக்கும்போது நல்ல ஃபுல் லென்த்தாவே இருக்கு. நீங்க பிக்சரை பாக்கும்போதே தெரியும் நல்ல ஃபுல் லென்த்தா இருக்கு. நம்மளுக்கு வியர் பண்ண கம்ஃபர்டபுளான ஒரு அனார்கலி குர்தாவே இருக்கு. இந்த குர்தாவை நம்ம ஓவர் கோட் இல்லாம யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகா இருக்கும், ஒரு நீட் லுக் கொடுக்கும். இந்த டிரெஸ்ஸோட பிரைஸும் கோடும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கலர் குர்தி தான். பார்க்கவே நல்ல வைப்ரன்ட் கலர்ல இருக்கும். எவ்வளவு லுக்கா இருக்கும்னா நம்ம போட்டோவை விட நேர்ல பார்க்க ரொம்பவே லுக்கா இருக்கும். கலர் வந்து ரொம்ப பிரைட்டான கலரும் கூட. இதோட கிளாத்னு பார்க்கும்போது நல்ல காட்டன் ரயான் மிக்ஸ் மாதிரி இருக்குது, நல்ல ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி லென்த்னு பார்க்கும்போது ஆங்கிள் லென்த்ல இருக்குது. பிங்க் அண்ட் ஆரஞ்சு ஷேட்ல நல்ல ஒரு செல்ஃப் டிசைன், ஒயிட் கலர்ல செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி ஸ்லீவ்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. காலர் டைப்னு பார்க்கும்போது சைனீஸ் காலர் தான், நம்ம காலர் டைப் தான், நார்மலா இருக்கு. ரொம்ப நீட் லுக்கா இருக்கும், வியர் பண்றதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கு. இந்த குர்தால பாத்தீங்கன்னா நல்ல ஆஃப்ல ஒரு கட் கொடுத்து அதுக்கப்புறம் ஃபிளீட்ஸ் வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு லுக் வைஸ் ரொம்பவே நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். இதுவும் நம்ம நார்மலா ஈவினிங் டைம் எங்க பாச்சிக்கினாலும் நம்ம ஈஸியா வியர் பண்ணலாம், கம்ஃபர்டபுளா இருக்கும். இதோட பிரைஸும் கோடும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்தா. இது பாத்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஒரு குர்தா. இந்த டிரெஸ்ஸை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஹெவியா வாஷ் பண்ணோம்னா லைட்டா
அந்த பிரிண்ட் போகிற மாதிரி இருக்கு. மற்றபடி லுக் வைஸ் ரொம்பவே பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்லிட்டு கிடையாது, கொஞ்சம் அனார்கலி மாடல் மாதிரியும் கொஞ்சம் லாங்காக வருது. நெக்குன்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இந்த மாதிரி இருக்கு. நெக் பக்கத்தில் கொடுத்துருக்க அந்த மல்டி கலர் பிரிண்டட் ரொம்பவே நீட்டாக இருக்குது. நம்ம வியர் பண்ணும்போது சேம் கலர்ல லெக்கினோ ஷாலும் வியர் பண்றதை விட இந்த பிங்க் கலர்ல ஷாலும் பேண்டும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா காட்டுற மாதிரி இருக்கு, கொஞ்சம் நீட் லுக்கா இருக்குது. அதே மாதிரி ஸ்லீவ்னு பார்க்கும்போது நல்ல 3/4 ஸ்லீவ் நல்ல லென்த்தியாவே இருக்குது. இதே நெக்கு கிட்ட கொடுத்துருக்கிற அதே மாடல் அதே பிரிண்டை தான் ஸ்லீவ்லையும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நீட்டா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழே உள்ள பார்டர்லயும் அதே பிரிண்டட் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா நல்ல நீட்டாவும் இருக்குது. ஹோலா பார்க்கும்போது இந்த ட்ரெஸ் ஒரு பார்ட்டி வியருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும், சூப்பரா சூட் ஆகும். இந்த ட்ரெஸ்ஸோட கோடும் பிரைஸும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் டாப், ப்ளூ கலர்ல சில்வர் கலர்ல செல்ஃப் டிசைன் உள்ளது, அதாவது பிரிண்டட்னு சொல்லலாம் அப்படி ஒரு டைப்பு. இதோட லென்த்ன்னு பார்க்கும்போது 34 inches வருது, அப்போ ஃபுல் லென்த்துமே வந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்குன்னு பார்க்கும்போது ரவுண்ட் நெக்கு கொடுத்துருக்காங்க, நெக்கு சுத்தி கொஞ்சம் பிரிண்டட் ஒர்க், ஸ்லீவ்ல கொஞ்சம் பிரிண்ட், பாட்டம்ல கொஞ்சம் உள்ள பிரிண்ட், இவ்வளவுதான் பிரிண்ட். மற்றபடி பிளெயின் கூதான் வியர் பண்ண ரொம்பவே நீட்டா இருக்கும். அதே மாதிரி ஆஃப்ல கொடுத்துருக்க இந்த ஸ்லிட்டு ரொம்பவே நீட்டா இருக்கும், நிறைய ஃபிளீட்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு வியர் பண்ணும்போது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் டம்மி பெருசாலாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல ஃபிளீட்ஸ் வர்றதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஃபிட்டா காட்டுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்லீவ்னு பார்க்கும்போது ஆஃப் ஸ்லீவ் தான் கொடுத்துருக்காங்க. டிரெஸ்ஸோட மெட்டீரியல் பார்க்கும்போது நல்ல ஒரு கிரேப் மெட்டீரியல், கிரேப் மெட்டீரியல் யூஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் லீனா காட்டுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். சோ நம்ம லீனா காட்டணும் ஒரு ஃபங்க்ஷன்ல நம்ம ரொம்ப கொஞ்சம் ஒல்லியா தெரியணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க இத ரெஃபர் பண்ணலாம். இதுலயே நல்ல டிஃபரன்ஸ் கலரும் இருக்குது, பீச் கிரீன் அப்படி டிஃபரெண்ட் கலர்ஸும் இருக்குது. எனக்கு ப்ளூ கொஞ்சம் இஷ்டமா இருக்கு, அதனால நான் ப்ளூ பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இதோட கோடும் பிரைஸும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு காட்டன்ல எம்ப்ராய்டர்ட் குர்தி தான் இது. பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கூல் காட்டன்னே சொல்லணும், எவ்வளவு நேரம் வியர் பண்ணியிருந்தாலும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி நம்ம வாஷ் பண்ண பிறகு அயன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா அதே பெர்ஃபெக்ட் லுக்கோட இருக்கு. இது ஸ்லிட் மாடல் தான். அதே மாதிரி ஸ்லீவ்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ்ல கொடுத்துருக்காங்க, ஸ்லீவோட எண்ட்லயும் ஒரு குட்டி அந்த ப்ளூ கலர் எம்ப்ராய்டரி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக் பாத்தீங்கன்னா நல்ல சைனீஸ் காலர் நெக் தான், கூடவே நல்ல ஒரு பளிச்சுன்னு தெரியற மாதிரி ப்ளூ கலர்ல எம்ப்ராய்டரி ஒர்க்கு, லைட்டா பட்டன் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. ஆட்டம்ங்கிறதுனால நம்ம சம்மர்லயும் வியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்ல, நல்ல லாங் டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வியர் பண்ணீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். எவ்வளவு நேரம் நம்ம போட்டிருந்தாலும் ஒரு இரிட்டேஷனா இருந்த மாதிரி அப்படிலாம் எந்த ஃபீலும் இல்ல, ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ டிராவல் அப்பெல்லாம் யூஸ் பண்ற மாதிரி உள்ள ஒரு குர்தா தான் இது. இதோட பிரைஸும் கோடும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்தா. இந்த குர்தாவை பார்க்கும்போது குர்தால நெக் டைப்புன்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா தான் இருந்த மாதிரி இருக்கு. ஆனா நெக்கோட அரவுண்ட்ல பார்க்கும்போது நல்ல ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க்கு கொடுத்துருக்காங்க, நல்ல ரெட் ஆரஞ்சு நல்ல சீக்வன்ஸ் வச்சு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம வியர் பண்ணும் போதும் நல்ல ஒரு ஃப்ரண்ட் லுக்கு ரொம்பவே நீட்டா இருந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ் தான், ஸ்லீவோட எண்ட்லயும் அதே ஒர்க் மிரர் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க, டாப்போட பாட்டத்திலையும் அதே ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட் லுக்கா இருக்கும். ஸ்லிட் உள்ள டாப் தான் இது. ஸ்லிட்ல பாத்தீங்கன்னா ஸ்லிட்லயும் ஒரு ரெட் கலர் வந்து நல்லா வைப்ரன்ட் பண்ணி காட்டியிருக்காங்க, நம்ம இந்த ரெட் கலர்ல கூட லெக்கின் யூஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட ஓவரால் எல்லா இடங்கள்லயுமே நல்ல கோல்டன் கலர்ல டாட் கொடுத்துருக்காங்க, அதனால பிளெயின் டாப்பா இல்லாம நல்ல ஒரு பிரைட் லுக்கா காட்டின மாதிரி இருக்குது. நல்ல ஒரு பார்ட்டிக்கோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு கம்ஃபர்டபுளா வியர் பண்ணிட்டு போகலாம், நல்ல நீட் லுக்கா கொஞ்சம் கிராண்டா காட்டுற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட கோடும் பிரைஸும் ஸ்கிரீன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் குர்தி. இந்த கிரீன் கலர்னு சொல்லும் போது லைட் கிரீன், டார்க் கிரீன், ஒயிட் கலர், கொஞ்சம் பிளாக் கலர், ஸ்கை ப்ளூ கலர், இப்படி கொஞ்சம் அந்த பீகாக் கலர் பேஸ் பண்ணி வர மாதிரி இருக்கு. இந்த ட்ரெஸ் நிறைய டிக்டாக் பண்றவங்க வியர் பண்றத பாத்துருப்பீங்க, நானும் அப்படி பார்த்துதான் இதை செலக்ட் பண்ணி வாங்கினேன். நல்ல ஒரு கூல் காட்டன், நம்ம சம்மர்ல வியர் பண்ணிக்கலாம், டிராவல் அப்பவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நீட்டான ஒரு கூல் காட்டன். இதுல மொத்தமுமே செல்ஃப் டிசைன் தான், அதனால பிரிண்ட் எதுவும் போவோம் எம்ப்ராய்டரி போவோம் அப்படி எந்த பயமும் இல்லை, எல்லாமே செல்ஃப் டிசைன் தான். இதுல நெக்க சுத்தி மட்டும் லைட்டா பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். நெக் டைப்பும் பிளெயினா ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அனார்கலி குர்தா மாடல்,
பார்க்கவே தெரியும் எவ்வளோ பிரைட் கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த குர்தாவை பொறுத்த அளவுக்கு ஃபுல் ஓப்பன், நம்மளுக்கு பட்டன் டைப்பில் கொடுத்துருக்கிறதுனால ஃபுல்லு ஓப்பன் பண்ணி ஃபுல்லுமாக ஓப்பன் பண்ணிடலாம். ஷர்ட் மாடலில் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான்லாம் டெய்லர்கிட்ட கொடுத்து கரெக்டாக ரெண்டு பட்டன் விட்டு மீதி ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நம்மளுக்கு யூஸ் பண்ண கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக இந்த ட்ரெஸ்ஸோட கோடும் ப்ரைஸும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸோட லென்த்துன்னு பார்க்கும்போது நல்ல லாங் லென்த்தாக வருது. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த கிரீன் கலர் குர்தாவை பற்றி தான். இந்த குர்தாவை பற்றி சொல்லணும்னா நல்ல ஒரு கிரீன் கலர், மருதாணி கிரீன் சொல்லணும், அப்படி ஒரு கிரீன் கலர். இதில் ஃபுல்லுமே டிஃப்ரெண்ட் கலரில் த்ரெட்டால் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி ஃபுல்லுமே மாடல் கொடுத்துருக்காங்க. நெக்குக்கிட்ட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கிராஸாக த்ரெட்டை வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. மற்றபடி ஹோலாகவே அதே ஸ்டிச்சஸ் வருது, ரொம்ப நீட்டாக இருக்குது. மெட்டீரியல்னு பார்க்கும்போது காட்டன் மெட்டீரியல், ஸ்லீவுன்னு பார்க்கும்போது 3/4 ஸ்லீவ். நெக் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் நெக்காக ரவுண்ட் நெக்காக கொடுத்துருக்காங்க. நெக்கு கிட்ட மட்டும் லைட்டாக பட்டன் ஒர்க் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். போட்டிருக்க அந்த த்ரெட்டு ஸ்டிச்சஸ் எல்லாமே எல்லோ கலர்லேயும் கொடுத்துருக்காங்க, ஆரஞ்ச் கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோ பாட்டம் யூஸ் பண்ணியும் வேர் பண்ணிக்கலாம், ஆரஞ்சு பாட்டம் வேர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. நல்ல ஒரு கூல் காட்டனுங்கிறதுனால நம்ம டெய்லி வேர்க்கு கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், ட்ராவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ட்ரெஸ்ஸோட கோடும் ப்ரைஸும் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் தான் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கியிருக்க குர்தா கலெக்ஷன்ஸ். நான் ரிவ்யூ கொடுத்துருக்கிற இந்த குர்தா எல்லாமே எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வாங்கலாம். அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் ஒரு ரிவ்யூவாக ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் எப்பவும் சொல்கிறது தான், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது சில விஷயங்களை கவனித்து வாங்கணும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அதோட ரிவ்யூவை பாருங்கள், நெக்ஸ்ட் அதோட ரியல் பிக்சரை பாருங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு அது என்ன இருக்கு, எப்படி இருக்குங்கிறத ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வருவோம். அதே மாதிரி நீங்க எந்த அளவுக்கு ரிவ்யூவையோ ஒரு இமேஜையோ ரியல் இமேஜையோ பார்த்து குர்தா வாங்குறீங்களோ, அதே மாதிரி நீங்களும் ஒரு குர்தா வாங்கின பிறகு குர்தாவை பத்தி நம்மளோட ஓன் ஒப்பீனியன் ரியல் இமேஜ் கண்டிப்பா சென்ட் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு ட்ரெஸ் நம்ம வாங்கும் போது, அதுவும் ஆன்லைன்ல வாங்கும் போது, ஒரு சைஸ் கொஞ்சம் பெருசாவே வாங்குங்க, திருப்பி நம்ம ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம வாங்குற ட்ரெஸ்ஸுக்கு ரிட்டர்ன் பாலிசி இருக்காம பாத்துக்கோங்க. ஒருவேளை நம்ம கைக்கு வந்த பிறகு நம்மளுக்கு ஒருவேளை அது பிடிக்கல அப்படின்னு இருக்கிற சமயத்துல நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணியும் மணியை திருப்பி வாங்கிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், மீசோல ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் லெஸ் உண்டு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீசோ ஆப்ல இருக்கிற ட்ரெஸ்ஸுகளை நம்ம ரீசெயிலிங் பண்ணியும் நம்ம அதுல இருந்து ஏர்ன் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தின வீடியோவும் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள குர்தா கலெக்ஷன்ஸ் வீடியோட லிங்க்குகளையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தாங்க மாதிரி அந்த ரிவ்யூக்களும் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லேட்டஸ்ட் மாடல் குர்திகள் எல்லாமே ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும் போது தயக்கம் இல்லாம பண்றதுக்கு இந்த ரிவ்யூ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். உங்களுக்கு அப்படி பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைஃப் ஆஃப் ஹவுஸ் வைஃப் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்ல இதே மாதிரி வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.